நிறைய சமயங்கள்ல நமக்கு சுவிசேஷம் அப்படின்னா என்னன்னு தெரியாம இருக்கிறோம் அப்போசனாகிய பவுல் சிறைச்சாலைக்குள்ள சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாரு என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா இந்த அரசாங்கம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அனுசரணையா இருக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் நீங்க வெளியில சுதந்திரமா இருப்பீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க உலக மக்கள் எல்லாம் அவங்கள பார்த்துட்டு அப்படியே வெக்கப்பட்டு போய் இவங்க கூனி குறுகி நிற்பாங்க நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க ம் உங்களை எல்லா விதத்துலையும் ஆண்டவர் உயர்த்தி இருப்பாரு இப்படி ஜெயிலுக்குள்ளே பவுல் சுவிசேஷம் அறிவிச்சிருப்பாரா சிந்திச்சு பாருங்க இப்படி சொல்லி இருந்தால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க முதல்ல உன்னையே நீ விடுதலையாக்கியா உன் நிலமையே ரொம்ப மோசமாக இருக்கு நீ ஒரு காலத்தில் குதிரையில் போயிட்டு இருந்த இப்போ உன் நிலைமையை கொஞ்சம் பாரு எந்த அளவுக்கு அடிபட்டு கிடக்குற எந்த அளவுக்கு பிரச்சனையில் இருக்கிற சொல்லியிருப்பாங்களா இல்லையா ஆனாலும் கூட பவுல் ஒரு சுவிசேஷத்தை அறிவிச்சார் அப்போ அது என்னவா இருக்கும் இன்றைக்கு நிறைய சமயங்களில் நாம் சுவிசேஷத்தினுடைய முக்கியமான சாரம்சத்தை விட்டு விடுகிறோம் சுவிசேஷம் என்பது மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவை பற்றினதான வெளிப்பாடு மனிதன் தேவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் இப்போ மீண்டும் தேவனவனை தேடி வந்திருக்கிறாருங்கிறத பறைசாற்றிருக்கிறது அப்போ முதலாவது ரெண்டு பேருக்கு உறவை அது மையப்படுத்துது பா வாங்க உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு இருக்கிறது இனி அவர்த பிள்ளையா நீ மாற முடியும் அடுத்து எதனால பிரிஞ்சு போனாங்க பாவம் தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் குமாரனையே கொடுத்து அந்த பாவத்தை சிலுவையில் அவர் வந்து வீழ்த்தி இருக்கிறார் அழித்து இருக்கிறார் பாவத்தின் பரிகாரமாக குமாரனையை வைத்து செ செலுத்தி இருக்கிறார் இதையெல்லாம் சொல்லி அந்த குமாரன் உங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும் பாவத்திலிருந்து மன்னிக்க மாட்டோம் அல்ல பாவத்திலேருந்து விடுதலையையும் கொடுக்க முடியும் நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ முடியும் உங்களுக்குள்ள பரிசுத்த தாவியானவரை ஆண்டவர் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு இப்படி எல்லாம் தான் அன்றைக்கு பவுல் பேசியிருக்கிறார் அப்போ சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் கூட அவங்க வெறுமனே இன்றைக்கு இருக்கக்கூடிய செழிப்பான வெறும் அந்த செழிப்பு உபதேசத்தை மாத்திரம் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை செழிப்பை பற்றியே பேசியிருக்க வாய்ப்பில்லை தேவ உறவு பாவம் பரிசுத்தம் பாவத்திற்கான பரிகாரம் பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக இதை குறித்து தான் அன்றைக்கு பவுளுடைய சுவிசேஷம் அமைந்திருந்தது ஆனால் இன்றைக்கு நாம் இதையெல்லாம் விட்டுட்டோம் ஏன்னா இன்றைக்கு நமக்கு சொஃபிஸிகேட்டட் லைஃப் நாம் வந்து ஒரு சமுதாயத்தில் எல்லாராலும் மதிக்கப்படணும் உயர்ந்த வாழ்க்கை வாழணும் இதுதான் நமக்கு மிக பிரதானமான ஒன்றாய் பார்க்கப்படுகிறதுனால அது மட்டுமே சுவிசேஷமாய் மாறிப்போனது பிரியமானவருடைய சுவிசேஷம் என்பது இதை விட மேலான ஒன்றுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கோம் தேங்க்யூ காட் பிளஸ்